வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி எந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பிராண்டட் பேக்கிங் எப்படி ரொம்ப கம்மியான செலவில் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறீங்க. இதுக்கு தேவையான பொருளை இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பேக்கிங் எதுக்காக இ காமர்ஸில் ரொம்ப முக்கியமானதுன்னா, ஸோ ஒரு கஸ்டமர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஷிப்மெண்ட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த வித டேமேஜும் இல்லாமல் உள்ளே இருக்க பொருள் புதுசாகவே வரணுன்னா உங்களோட பேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இ காமர்ஸ்லாம் ஆக்சுவலாக வந்து ரிட்டர்னு கேன்சல் இதெல்லாம் வந்து எப்பொழுதும் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நம்மளோட பொருளோட தரத்தின் தன்மையை எந்த காரணம் கொண்டும் இழக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்காக நீங்கள் பேக்கிங்கில் செப்பரேட்டாக கவனம் செலுத்தியே ஆகணும். அதே சேம் டைம் உங்களோட பேக்கிங் ரொம்ப எக்கனாமியாகவும் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அதுக்காக இந்த பேக்கிங்காக நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான திங்ஸை பார்த்தீங்க. அடுத்தது வந்து, ஸோ எனக்கு தேவையான சைஸுக்கு இந்த கார்ட்போர்டை நான் கட் பண்ணி நான் ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதில் உங்களுக்காக ஒரு பேக்கிங் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் அந்த இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இதை மாதிரி ஒரு பொருளை வச்சு ஒரு ரெண்டு டைம் நான் டேப் அடிச்சிட்டேன். இதில் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க பொருள் வந்து ஒரு டிடர்ஜென்ட் சோப், அதாவது ஒரு துணி துவைக்கிற சோப்பு நான் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ரெண்டு தடவை ரோல் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு சைஸுக்கு தக்கவாறு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க முதல்ல. ஸோ அதுக்கு தக்கவாறு இதை ரோல் பண்ணி இதை நீங்கள் டேப்பால் ஒட்டி, ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் செட்டிங்கை போட்டுங்க. ஃபஸ்ட்டு செட்டிங்கை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இதை கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களோட பேக்கிங் தரமாக இருக்கும். ஏன்னா இது நான் இந்த வீடியோக்காக பண்ணலை, நான் கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலே இ காமர்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய பேக்கிங் எல்லாமே இப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி இப்போ பிளாஸ்டிக் அலோடு இல்லைங்கிறதுனால நம்மளோட காட்டன் பேக்கிங் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பேக்கிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே லோவஸ்ட்டு காஸ்ட் தான் வரும் இந்த பேக்கிங். இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக டேப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போதும் சின்ன சைஸ் டேப்பை வாங்காதீங்க. டேப் எப்போதுமே 200 மீட்டரில் வாங்கிக்கோங்க. டேப்போட அளவு வந்து 3 இன்ச்சாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நீங்கள் பல்காக ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட பேக்கிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நான் பேக் பண்ணிகிட்ருக்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்னோடய ரெக்யூர்மெண்ட்டுக்கு தக்கவாறு நான் இப்போ பேக் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த செட்டிங்கில் 4 கார்னர்லேயும் நான் ப்ரௌன் டேப்பை அடிக்கிறேன். ஸோ 4 கார்னருக்கு மட்டும் ப்ரௌன் டேப்பு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்பரண்ட் டேப்பை அடிப்பேன். ஸோ டிரான்ஸ்பரண்ட் டேப் அடிக்கும்போதே நான் உள்ளே இன்வாய்ஸ் வச்சுருவேன். ஸோ இதில் இந்த மெத்தடில் பேக் பண்ணும்போது உங்களோட ஷிப்மெண்ட்டில் தண்ணி ஏற்பட்டாலும் உங்களுக்கு உள்ளே இருக்க பொருளுக்கு எந்த வித டேமேஜும் வராது. அதே சேம் டைம் இது ரொம்ப செலவு கம்மியான பேக்கிங்கும் கூட. ஸோ அதனால் இது ரொம்ப சேஃப் அண்ட் சைடாக இருக்கும். நீ இது அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட்டாலும் இல்லை அவங்களோட ஓவர் வெயிட்டில் அவங்க ஹேண்டில் பண்ணாலும் இந்த பேக்கிங் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிழியாது. உங்களுக்கு உள்ள பொருள் வந்து தன்மை மாறாமல் அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் திரும்ப கிடைக்கும். அதே சேம் டைம் உங்களுக்கு பொருளோட தரமும் குறையாமல் கஸ்டமர்ட்டையும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கான பேக்கிங்குக்கும் உங்களோட சேல்ஸுக்கான ரிவ்யூவும் கண்டிப்பாக இ காமர்ஸில் ஏறும். ஸோ அதுக்காக இந்த பேக்கிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் இதில் பேக்கிங் பண்ணுறது எவ்வளோ ஈஸிங்கிறத நான் உங்களுக்கு இதில் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இதை மாதிரி இன்னும் அதிகமான இ காமர்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன், இன்க்ளூடிங் பிராண்ட் அப்ரூவல், அப்புறம் வந்து சேல்ஸ் எப்படி பண்ணுறது, ஸோ எஃப்எஸ்டி எப்படி வாங்குறது, இதை பற்றின டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை கொடுத்து ஊக்கப்படுத்துங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். இந்த வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இ காமர்ஸில் ஒரு பெரிய லெவலில் கண்டிப்பாக உங்களால் வர முடியும். இ காமர்ஸுக்கு முக்கியமான மூலாதாரணமாக இருக்கக்கூடிய பொருளை பாதுகாக்கக்கூடிய பேக்கிங்கை ஒழுங்காக பண்ணினாலே இந்த இ காமர்ஸ் பிஸ்னஸை கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸாக பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.